சென்னை எண்ணூர் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிப்படைந்த நிலையில் தொழிற்சாலையை மூடக்கோரி பொதுமக்கள் 81வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் பார்த்திபன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சென்னை எண்ணூரில் பதட்ட நிலை வருவதால் போலீசார்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை எண்ணூர் கோரமண்டல் இந்த இன்டர்நேஷனல் உர தொழிற்சாலைக்கு எதிராக ஒரு 81வது நாளாக பொதுமக்கள் மீனவர்கள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த போராட்டத்துல தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. அமோனியா வாயு கசிவு இந்த எண்ணூர் கோரமண்டல் நிறுவனத்தில் வந்து வெளியான நிலை, அதனால் பாதிப்பு என்பது பெரிதாக ஏற்பட்டது. இதனை கண்டித்து அந்த நிறுவனத்தை நிரந்தரமாக மூடக்கோரி தொடர்ந்து இந்த பொதுமக்கள் மீனவர்கள் 33 கிராமங்கள் இந்த போராட்டத்துல பங்கேற்று தொடர்ந்து தங்களுடைய கண்டனங்களை வந்து விடாமல் வந்து அரசு கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். இருந்தாலும் வந்து இதுவரை இவர்கள் வந்து எந்த ஒரு நிலை என்றும் எட்டப்படாத நிலையில அதிகாரிகள் பேச்சுக்கு வார்த்தைகள் முன்படாத நிலையிலும் தொடர்ந்து 81 நாளாக இன்றும் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட 33 கிராம மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் ஒரு பிரதான சாலையில மனித சங்கிலி போராட்டத்திலும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களும் வியாபாரிகளும் வந்து இவர்களுக்கு ஆதரவாக ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அப்பகுதியில அந்த அமோனியா வாயு கொசி என்பது பெரிதாக பாதிப்பு இருந்தது. இதனால் வந்து இது மீனவர்களுக்கு மட்டும்தான் இல்லை, சக பொதுமக்களுக்கும் இந்த பாதிப்பு என்பது நிச்சயம் உண்டு என்பது கருத்தில் கொண்டு இன்று முழு கடையடைப்பு போராட்டம், அந்த 800 சுற்றுவட்டார பகுதிகளில் முழு கடையடைப்பு போராட்டம், வியாபாரிகள் கடை அடைத்து விட்டு மீனவர்களுக்கு பொதுமக்களுக்கு ஆதரவாக ஒரு நாள் வியாபாரம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டாலும் சரி, ஆனா இது போல ஒரு அமோனியா வாயு என்பது வெளியே வந்த நிலையில் பெரிதாக பாதிப்பட்ட சிறியவர் முதல் பெரியவர்களை மிகவும் பாதிப்பு என்பது ஏற்பட்டது. இதை உடனடியாக வந்து இந்த நிறுவனத்தை மூட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் தற்போது மனித சங்கிலின் போராட்டம் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் வந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்களை கலந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய முகத்துல வந்து அந்த அமோனியா வாயு என்பது சுவாசிக்க முடியாத நிலையில அந்த வாயு முகம் மாஸ்க் வித்தியாசமாக வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வித்தியாசமான முறையில் இந்த முகம் அணிந்து கொண்டு சிறுவர்கள் முதற்கொண்டு மனித சங்கிலியாக சாலையில் வரிசையாக நின்றபடி 2 புறமாக நின்று இந்த கவனம் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து இதனால் வந்து அந்த பகுதியில் பதட்டம் என்பது நிலை வகிக்கிறது. திடீர் என்று அப்பகுதியில் பொதுமக்களாக சாலை மறியல் செய்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சத்தில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தமிழக அரசு இனி 81 நாள் கடந்து விட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரை ஒரு எந்த ஒரு விளக்கமும் எட்டப்படவில்லை. உடனடியாக கவனத்தில் வைத்து இவர்களுடைய கோரிக்கை ஏற்று பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதே பாதிக்கப்படக்கூடிய அப்பகுதியில் சமூக அளவுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.